கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய இந்த வேலையில மக்களுக்கு உதவுவதற்காக பல முன்னணி நடிகர்கள் உதவிய வண்ணம் இருக்காங்க முன்னதாக ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது லட்சம் அளிச்சாரு அதன் பிறகு வரிசையாக அஜித் விஜய் சூர்யா விஜய் சேதுபதி அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் அரசுக்கும் மற்றும் தங்களுடைய மன்றங்களின் மூலமாகவும் மக்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டு வராங்க இதுக்கு தான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்துல தான் கொரோனா நிவாரண நிதி உதவி தொகை குறித்து ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் இடையில ஒரு சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில விஜய் ரசிகர் அவர்கள் ரஜினி ரசிகரால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்கானம் சந்திகாப்பான் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் முருகன் இவருடைய மகன் தான் யுவராஜ் இவருக்கு இருபத்தி இரண்டு வயசாகுது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் விஜயனுடைய தீவிர ரசிகராக இருக்கிறார் இவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறவர் தான் ஆறுமுகம் இவர் ஒரு சமையல் தொழிலாளி இவருடைய மகன்தான் தினேஷ் பாபு இவர் தீவிரமான ரஜினி ரசிகர் ஆவார் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இவங்க ஊரடங்கு காரணமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இறந்துருக்குறாங்க இந்த நேரத்தில் இரண்டு பேருமே குடிபோதையில் இருந்ததா தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த நேரத்தில் குடிபோதையில் இருந்த இரண்டு பேருமே கொரோனா தடுப்பு பணி குறித்து பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் போது அதிக பணம் கொடுத்தது யாரு உங்க தலைவரா இல்லை எங்கள் தளபதியா அப்படின்னு பேச்சு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு கிடத்துல வாக்குவாதம் முத்தி போயிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ் பாபு ரஜினியோட ரசிகரானவர் யுவராஜ் விஜய் ரசிகரை கையால பலமா அடிச்சு தள்ளி விட்டிருக்காரு இந்த நேரத்தில் தலையில படுகாயம் அடைஞ்ச யுவராஜ் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துட்டார் இதை பார்த்து அவங்களுடைய சொந்தக்காரங்க மற்றும் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மரக்கான காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க தகவல் அறிஞ்சு உடனடியாக வந்த காவல்துறையினர் இறந்த யுவராஜனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க மேலும் இது தொடர்பா யுவராஜா அடிச்சு கொலை பண்ணிருக்கக்கூடிய ரஜினி ரசிகர் தினேஷ் பாபுவை கைது பண்ணி மேற்கொண்டு விசாரணை நடத்திட்டு வராங்க கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் குடிபோதையில் இரண்டு மிகப்பெரிய நடிகர்களுடைய ரசிகர்கள் இப்படி சண்டை போட்டு ஒருத்தர் உயிரிழப்புக்கே போயிருக்கிறார் அப்படின்னா மிகவும் கவலைக்குரிய மற்றும் வேதனைக்குரிய விஷயமாக தான் இது பார்க்கப்படுகிறது